ஹலோ ஸ்ரீவோஸ், நான் உங்கள் மேனகா பேசுகிறேன். இப்போ நம்ம ஃபன் மால் இருக்கோம், எதுக்காக பார்த்தீங்கன்னா திருப்பி பப்ளிக் க்வெஸ்சன் ஆன்சர் தான். பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கார் மூவி வந்து வேற ஒருத்தரோட கதையை வந்து முருகதாஸ் அதை எடுத்து படம் பண்ணிட்டாராம். ஸோ அதனால் அந்த படத்து மேலே கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது, அந்த கேப்பில் இந்த மாதிரி கேஸ் போட்டு இப்போ படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற இதில் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ, நாங்கள் அஞ்சு டிவிலேருந்து வரோம். ஆக்சுவலாக படத்து மேலே கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா சர்க்கார் மூவி மேலே, ஸோ அது இப்போ ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான், படம் எப்போ எல்லாருமே காப்பி அடித்து எடுத்துகிட்ருக்காங்க. படம் நல்ல படம், அதனால் பார்க்கலாம். நல்ல படம், ஓகே. ரிலீஸ் ஆகுமான்னு தெரியலையே, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த மாதிரி கேஸ் போட்டு வேற ஒருத்தரோட கதையை முருகதாஸ் எடுத்துட்டாரான். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்? ஆகணும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். படம் ரிலீஸ் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? ஆசைப்பட்றேன், கன்ஃபார்மாக. தளபதி ஃபேனா? இல்லை, நான் அஜித் ஃபேன். நான் தளபதியோட மூவி ரிலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? ஓகே, அழகாக சொன்னீங்க, தேங்க்யூ. ஹலோ, நாங்கள் அஞ்சு டிவிலேருந்து வரோம், ஆக்சுவலாக யூடியூப் சேனல். இப்போ சர்க்கார் மூவி மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ முருகதாஸ் வந்து வேற ஒருத்தரோட கதை எடுத்து பண்ணியிருக்காரு. இப்போ மூவி ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியல, பட் அந்த மூவி பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? காப்பினாலும் ஏதோ கான்செப்ட் மக்களுக்கு சொல்கிறதுக்காக தான் அவங்க வந்து மூவி எடுத்திருப்பாங்க. எனிவே, நம்மளுக்கு அந்த மூவிலேருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுறோம் தான் இம்பார்ட்டன்ட். யார் காப்பி பண்ணாத கேஸாக இருக்கலாம், பட் அது நல்லா நாங்கள்லாம் தான் சர்க்காருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈகலி வெயிட்டிங் வியர் விஜய் ஃபேன்ஸ். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம், அதை வந்து ரிலீஸ் பண்ணலாம் தான் சொல்லிட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஓகே, மூவி ரிலீஸ் ஆகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, என்னதான் இருந்தாலும் அது வந்து ஒரு வேர்ல்டில் நடக்கிற ஒரு கதையை சொன்னனால அது காப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மூவி ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தளபதி ஃபேன் இவங்க கேட்குறாங்க. ஹலோ, நாங்கள் அஞ்சு டிவிலேருந்து வரோம். ஆக்சுவலாக நீ தளபதி ஃபேனா? எஸ், நான் தளபதி ஃபேன் தான். ஓகே, தளபதி ஃபேன். ஓகே, இப்போ அவரோட மூவி வந்து இன்னொருத்தரோட முருகதாஸ் வந்து இன்னொருத்தரோட கதையை வந்து எடுத்திருக்காராம். ஸோ கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ அந்த படத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஏற்கனவே முருகதாஸ் படம் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இப்படி தான் சொல்லியிருக்காங்க, கத்தி படத்துக்கு வேறு ஒருத்தர் கதைன்னு சொல்லி. அது இதுக்கு முன்னாடி கேஸ் போட்டாங்க, அது வாபஸ் வாங்கிட்டாங்க. அகெயின் மறுபடியும் இந்த படம் சர்க்கார் படத்துக்கு சொல்கிறாங்க, அப்படியே கேஸ் ஆகாது, வாபஸ் வாங்க வச்சிருவோம் நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து. சர்க்கார் மூவி வந்து கன்ஃபார்மே ஆகிடுச்சு இன்னொருத்தர் கதை தான். ஸோ இப்போ மூவி ரிலீஸ் ஆகலைன்னாலும் என்ன பண்ணுவேன், ஆனாலும் என்ன பண்ணுவோம்? மூவி ரிலீஸ் ஆகாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க, மூவி ரிலீஸ் ஆகணும். ஏன்னா தளபதி ஃபேன்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக, இந்த படம் ரிலீஸ் ஆகும், நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ரிலீஸ் பண்ண வைப்போம் படத்தை. நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ரிலீஸ் பண்ண வைப்போம் அப்படின்னு தம்பி சொல்கிறாரு. ஓகேடா, ரொம்ப அழகாக சொன்னேன், தேங்க்யூ. தளபதி ஃபேனா? கண்டிப்பாக தளபதி ஃபேன் தான். ஓகே, தளபதி ஃபேன் தான். இப்போது சர்க்கார் மூவி வந்து இன்னொருத்தரோட கதையை வந்து முருகதாஸ் எடுத்துட்டாராம். ஸோ அதனால் கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற இதில் போயிட்டுருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முருகதாஸ் வந்து காப்பி பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து ஒரு நல்ல பிரில்லியண்டான டைரக்டர், கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும். கலாநிதி மாறன் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி, கண்டிப்பாக அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் எல்லாமே சால்வ் ஆகி கண்டிப்பாக படம் டேட்டுக்கு ரிலீஸ் ஆகும். படம் ரிலீஸ் ஆகும்னு கன்ஃபார்மாக சொல்கிறீங்க. ஓகே, அதேமாரி இப்போது கன்ஃபார்ம் ஆகிடுக்கு இன்னொருத்தரோட கதை தான் அப்படின்னு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, முருகதாஸ் காப்பி பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அவர் ஒரு பிரில்லியண்டான டைரக்டர், கண்டிப்பாக அவரோட ஓன் இது ஸ்டோரியாக தான் இருக்கும். அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட சேர்ந்து கண்டிப்பாக அவர் இதுதான் எழுதி தான் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இது காப்பியாக இருக்காது, முருகதாஸ் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம், தேங்க்யூ. ஹலோ, நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வரோம், அஞ்சு டிவி தான். இப்போ சர்க்கார் மூவி மேலே கேஸ் போட்டிருக்காங்க, தெரியுமா? ம், தெரியும். என்ன கேஸ்னு தெரியுமா? அதான், யாரோ கதை எடுத்து எடுத்துட்டாங்க. முருகதாஸ் வந்து வேற ஒருத்தரோட கதை எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ கேஸ் போட்டிருக்காங்க, அந்த மூவி ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற இதில் போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க மூவிக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஆகும், எனக்கு ஆகும். தொடர்ந்து அஞ்சு வருஷமாக ஒவ்வொரு படத்துக்கு கேஸ் வேண்டியதாக இருக்குது, எப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு, அதனால ஓடிட்டுருக்கு. சரி, முருகதாஸ் வந்து இதே மாதிரி எடுத்து பண்ணியிருப்பாருன்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பாக இருக்க மாட்டார், இருக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்க. மற்றபடி அந்த மூவி பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு தான் நல்ல கருத்து வரும், மக்களுக்கு நல்ல கருத்து வரனால இந்த மூவி ரிலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஆ, கண்டிப்பாக ஆகும, கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் மூவி. வருஷம் வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி தான் கேஸ் வந்துட்டுருக்கு. இதுக்கு நான் தலை ஃபேன் தான், இருந்தாலும் விஜய் படம் சப்போர்ட் பண்ணுவேன் எப்பவுமே. தளபதி தளபதிக்கும் சப்போர்ட் பண்ணுவார், ஆனால் இவர் வந்து தலை ஃபேனா. ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்கண்ணா, தேங்க்யூ. சர்க்கார் மூவி மேலே கேஸ் போட்டிருக்காங்க, அதை பற்றி தெரியுமா? தெரியும் மேடம். ஓகே, இப்போது அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதாங்கிற போது முருகதாஸ் வந்து இன்னொருத்தரோட கதை எடுத்திருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்லை, அப்படியெல்லாம் எடுத்திருக்க மாட்டார். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி துப்பாக்கி கத்தியில் தான் பெரிய இஷ்யூ பண்ணாங்க, லைக் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போது சன் பிக்சர்ஸில் பண்ணும்போதும் பண்ணுறாங்க, அதெல்லாம் எந்த இதுனா கண்டிப்பாக படம் வரும், கண்டிப்பாக படம் வரும். இப்போது படம் சப்போஸ் இந்த மாதிரி கேஸில் இழுத்துட்டு போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்றைக்கு விடுதோ அன்றைக்கி தீபாவளி, இன்றைக்கி வருதோ அன்றைக்கி தீபாவளி, என்றைக்கு விடுதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு தீபாவளி. தளபதி மூவி பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் இந்த மாதிரி கேஸாக தான் போயிட்டுருக்கு, இருந்தாலும் அந்த மூவி ரிலீஸ் ஆகிடுது, அதுதான் உங்களோட சக்ஸஸ். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக, ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் உடைச்சிட்டு வர்றதுங்கிறது அப்போ தான் ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். ஸோ அது வந்து இப்போது வர வர இன்னும் எங்களுக்கு பலத்தை தான் அதிகமாக கொடுக்குது, ஒரு படத்தை பார்க்குறதுல ஹைப் இன்னும் அதிகமாகுது.
முருகதாஸ் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார், சர்க்கார் மூவி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூண்ணா. ஹலோ, நாங்கள் அஞ்சு டிவிலேருந்து வரோம், யூடியூப் சேனல். இப்போது நீங்கள் தளபதி ஃபேனா? கண்டிப்பாக தளபதி ஃபேன். கண்டிப்பாக தளபதி ஃபேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த மூவி மேலே கேஸ் போட்டிருக்காங்க, இன்னொருத்தரோட கதையை வந்து முருகதாஸ் எடுத்துட்டாராம். ஸோ இப்போ மூவி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அந்த இதில் போயிட்டுருக்கு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ யார் தான் வந்து அடுத்தவங்களோட கதை எடுக்காமல் இருக்காங்க? அதையே தளபதி எடுத்தால் மட்டும் என்ன தப்பு? எப்போ பார்த்தாலும் எங்கள் தளபதி எல்லாத்துக்கும் குத்த சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாபதிக்கு வந்து இதுதான் சக்ஸஸ் கூட. தொடர்ந்து என்ன படம் பண்ணாலும் கேஸ் போட்டுறாங்க, ஆனால் அதையும் மீறி வருது. அவர் ஜெயிப்பார் எப்படியும் கண்டிப்பாக தளபதி. நாங்கள் இருக்கோம், நாங்கள் விட மாட்டோம் அப்படிலாம். எங்கள் தளபதியை ஜெயிப்பார், கண்டிப்பாக வரும், ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். சரி, ரிலீஸ் ஆனால் என்ன ஸ்பெஷல்? என்ன ஸ்பெஷல் மீன்ஸ், எங்கள் தளபதி ஒரு ஸ்பெஷல் தான். அது வந்து என்ன ஸ்பெஷல், அதுக்கு மேலே ஒரு ஸ்பெஷலே இல்லையே. தீபாவளியே எங்களுக்கு அதான் ஸ்பெஷல். ஓகே, முருகதாஸ் வந்து அடுத்தவரோட கதையை எடுத்து பண்ணுவார் அப்படின்னு தோணுதா? அப்படி தோணலை. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் மேபி விஜய் மேலே இருக்க ஒரு இதனால அவங்க எல்லாம் சொல்லலாம், அதனால் சொல்லலாம். என்ன அந்த மாதிரி முருகதாஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவார்? பண்ண மாட்டார், பண்ண மாட்டார். அந்த மாதிரி பண்ண மாட்டார், என்ன இருந்தாலும் சர்க்கார் மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தளபதி ஃபேன் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூடா. ஹலோ ரேணுகா மேடம், நாங்கள் அஞ்சுருவிலேருந்து வரோம், யூடியூப் சேனல். நீங்கள் தளபதி ஃபேன் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மூவி கண்டிப்பாக வரும், ஏன்னா சன் பிக்சர்ஸ் பேனரில் ரிலீஸ் ஆகிறனால அவங்க பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மூவி வரும். முருகதாஸ் இந்த மாதிரி இன்னொருத்தரோட கதை எடுத்து பண்ணுவார்னு உங்களுக்கு தோணுதா? அவர் இது வரைக்கும் கொடுத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சோஷியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக இருந்தது. கண்டிப்பாக அவர் இது பண்ணி, அப்புறம் ஆடியோ லான்ச் அப்பவே நம்ம பார்த்துருப்போம், நிறையா நடந்தது. ஸோ சக்கர் மூவி பற்றி என்ன நினைக்கிறீங்க? படம் ரொம்ப ஹிட் ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன இருந்தாலும் மூவி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகதாஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டார்னு ரேணுகா மேடம் சொல்கிறாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, நாங்கள் அஞ்சு டிவிலேருந்து வரோம், யூடியூப் சேனல். நீங்கள் தளபதி ஃபேனா? ஆமாம், நான் தளபதி ஃபேன். ஓகே, இப்போது சர்க்கார் மூவி மேலே கேஸ் போட்டிருக்காங்க, ஏன்னா முருகதாஸ் வந்து இன்னொருத்தரோட கதையை எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ தீபாவளிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது மூவி ரிலீஸ் ஆக. ஸோ ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஆகும் தான் நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி நான் விஜய் ஃபேன், நான் எப்பவுமே பாசிட்டிவாக தான் நினைப்பேன். ஸோ நோ நெகட்டிவ் ரிவ்யூஸ், கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறீங்க. ஓகே, முருகதாஸ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாரா எடுத்து அடுத்தவங்களோட கதை எடுத்து பண்ணியிருப்பாருன்னு தோணுது? கண்டிப்பாக பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் அ ஜென்யூன் டைரக்டர், பிகாஸ் ஹீ இஸ் அ வெரி வெரி ஜென்யூன். நோ வேர்ட்ஸ் டு சே அபவுட் ஹிஸ் ஃபிலிம் ஆக்சுவலி. அவ்வளோதான். என்ன இருந்தாலும் முருகதாஸ் அப்படி பண்ண மாட்டார், மூவி கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தளபதி ஃபேன் சொல்கிறாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ, நான் நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வரோம், அஞ்சு டிவி. இப்போது நீங்கள் தளபதி ஃபேனா? ஆமாம். வந்து முருகதாஸ் வந்து இன்னொருத்தரோட கதை எடுத்து பண்ணிட்டாராம். ஸோ இப்போ கேஸ் போட்டிருக்காங்க மூவி, இப்போது அதையும் தாண்டி மூவி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி தான் எல்லா மூவிக்கும் கேஸ் போடுறாங்க. ஆனால் எனக்கு பிரச்சனையாக ரிலீஸ் ஆச்சுன்னா படம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ எப்போவுமே இப்போ எந்த ஸ்டோரி திருடிந்தாலும் சரி எல்லாம் பண்ணியிருந்தாலும் சார், இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கூட நஷ்டஈடு கொடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லாம் பார்ப்போம் நார்மலாக. மூவி பற்றி என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறீங்க? மெர்சல் விட நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ முருகதாஸ் வந்து இன்னொருத்தரோட கதை எடுத்து பண்ணுவார்னு உங்களுக்கு தோணுதா? எனக்கு அவ்வளோ தெரியாது, ஆனால் இப்போ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் நியூஸ் வரதுனால கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. எப்பவுமே இதே டவுட் வரனால உங்களுக்கு இதாக இருக்குது. ஓகே, மூவி ரிலீஸ் ஆகணும்னு விரும்புகிறீங்களா? ஆமாம். ஓகே, நான் ரொம்ப அழகாக சொன்னீங்க, தேங்க்யூ. நான் அஞ்சு டிவிலேருந்து வரோம், யூடியூப் சேனல். நீ தளபதி ஃபேனா? ஆமாம். கண்டிப்பாக, சாரி, அழகாக இருக்கேன். தளபதி ஃபேனாக தளபதி மாதிரியே இருக்கார் சார். ஸோ இப்போ என்ன, நான் சர்க்கார் மூவிக்கு வெயிட் பண்ணுறியா ரொம்ப? ஆமாம். ஓகே, இப்போ அந்த மூவி மேலே கேஸ் போட்டிருக்காங்க, இன்னொருத்தோட மூவி எடுத்து பண்ணிட்டாரா முருகதாஸ். ஓகேயா, இப்போ அந்த மூவி வருமா வராதா அதான் இப்போ க்வெஸ்டின். இப்போ நீ அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அதுதான் முன்னாடியே பெட்டிஷன் போட்டுக்கிறேன், வந்து கேஸ் போட முடியாது நிறையா போட்டுக்கிறாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகும் நான் நினைக்கிறேன், படத்துக்காக வெயிட் பண்ணிட்டுக்கிறேன். கண்டிப்பாக மூவி ரிலீஸ் ஆகும், தளபதி மூவி இல்லையா? சரி, முருகதாஸ் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாருன்னு தோணுதா? இன்னொருத்தோட கதை எடுத்து பண்ணுவாருன்னு உனக்கு தோணுதா? பண்ணியிருக்கலாம், யாருக்கு தெரியும், இப்போ அந்த மாதிரி நிறையா பேர் பண்ணுறாங்க. பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் எங்களுக்கு தளபதி மூவி ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறியா? ஆமாம், டெஃபினெட்லி. ஓகே, ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேனா நீ? ஆமாம். சர்க்கார் மூவியில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற? விஜய் நல்ல ஸ்டைலாக நிறைய பஞ்ச் டைலாக்ஸ்லாம் வச்சு நல்லா ஆக்ஷனாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போது மூவிக்கு என்ன ஸ்பெஷல், நீ என்ன பண்ணலான்னு இருக்கேன்? என்ன ஸ்பெஷல்னா என்ன பண்ணுறது, தீபாவளி தான் ஸ்பெஷலு, அப்புறம் வந்து நல்லா ஃபஸ்ட் டேவே பார்த்துட வேண்டியதான். ஃபஸ்ட் ஷோ பார்க்க போறியா? கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்கள பார்த்து சொல்லிவிட்டு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், டெஃபினெட்லி ரிலீஸ் ஆகும் நான் நம்புகிறேன். ஓகேடா, தேங்க்யூ தம்பி, அழகாக சொன்னா. தேங்க்யூடா.